முகமதியமான் கூட பேசாத அவங்க கூட பேசினா தடை போட்டுவன் சொல்லி தடையை போட்டுப்பாரு நம்ம ஐயா மோடி அவர்கள். இப்ப எல்லாரும் எழுத ஆரம்பிச்சா மோடி எதுக்கு நாட்டுக்குள்ள இருந்து காட்டுக்குள்ள போறாரு? ஏன்னா நாட்டுக்குள்ள எல்லாமே நாசமாக்கி முடிச்சாச்சு, காட்டுக்குள்ள ஏதாவது அதானிக்கு அம்பானிக்கு தேர்தான்னு பார்க்கத்தான் ஐயா மோடி காட்டுக்குள்ள போயிருக்காரு. நாங்க வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான், நீ தயவு செய்து புலி புலிகிட்ட போய் என்ன மதம்னு கேட்டாத, தயவு செய்து புலிகிட்ட போய் நாட்டுக்குள்ள மாட்டுக்கறி சாப்பிட்டா அடிக்கிற மாதிரி காட்டுக்குள்ள போய் புலிகிட்ட மாட்டுக்கறி சாப்பிடான்னு சொல்றாத, கொத்தோட கவியும் மண்டைய மண்டைய கொத்தோட புடிக்கும். நாங்கதான் ஒண்ணும் பண்ண முடியல, நீங்க ஏதாவது புலிகளே எருமைகளே மாடுகளே சென்னாய்களே ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க, வேற ஏதாவது என்ன செய்ய, வேற ஒண்ணும் செய்ய முடியாது. முடிச்சா கதையை முடித்து விட்டு கடைசியா இருக்க, உரிமையாக இருந்த எல்லா உரிமைகளும் பறிபோய் விட்டது. இன்னைக்கு அணை பாதுகாப்பு அமைப்பு, அணை பாதுகாப்பு என்ற ஒரு பாதுகாப்பு தமிழ்நாடு அரசு இருந்துச்சு, இன்னைக்கு மத்திய அரசு அதையும் எடுக்கிறார். அணை பாதுகாப்பு இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன சொல்ற, நீர் நிலம் நம்முடையது, ஆனால் நீர் அணை மத்திய அரசு கட்டுப்பாட்டு, உனக்கு இது தண்ணீர் கிடைக்காது. இது தண்ணீர் யாருக்கு? நேரடியாக அதானிக்கு, நேரடியாக அம்பானிக்கு, நேரடியாக சூயஸுக்கு போயிரும். நீ தண்ணீர் இல்லாமல் சாக போகிற. நீ முஸ்லீம், முஸ்லீமுக்கு எதிரானவர் மோடி, கிறிஸ்தவருக்கு எதிரானவர் மோடி, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எதிரான மோடி அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே ஆபத்தான இயக்கம் இந்த ஆர்எஸ்எஸ், இந்த பிஜேபி, இந்த இந்து முன்னணி. இதை இஸ்லாமியர்களாக இருக்க அவசியம் இல்ல, ஒரு மனிதனாக உயிர் நேதியாக இருந்தாலே மோடி அரசுடைய ஆபத்து தெரியும். ஆனால் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற இந்த அதிமுக, இந்த திமுக எதிர்த்து இவங்க தானே பேசிக்கணும். சமூக நீதி இயக்கம், பெரியார் இயக்கம், சமூக விடுதலை பேசுகிற இயக்கம் என்ன பண்ணிருக்கா? மிக கொடுமையான சட்டம், 72 ஆண்டு காலத்துல இதுவரைக்கும் ஒரு கொடுமை சட்டமான வரல. வாய்ப்பூட்டு சட்டத்தை விட, ரவுலட் சட்டத்தை விட, இந்திரா காந்தியின் மிசாலை விட மிக கொடுமையான சட்டம் இந்த எண்ணெயே. தேசிய பாதுகாப்பு முகமை என்ன பண்ற, எந்த விதமான விசாரணை இன்றி, எந்த விதமான காவல்துறையின் கட்டுப்பாடு இன்றி, தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் இன்றி ஒரு மனிதனை கை செய்ய முடியும். அவன் யாரா இருக்கணும்? அவன் யாராவன இருக்கலாம், அவன் இஸ்லாமியரா மட்டும் இருக்க அவசியம் இல்ல. அந்த சட்டம் என்ன சொல்லுது, நியூட்ரினோவுக்கு எதிராக கூடங்க அணு உலைக்கு எதிராக பேசினால் கைது செய்வோம் என்று சொல்கிறது. நம்ம எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டோம் பாருங்க. எங்க அண்ணன் ஹிமாயின் கூட சொன்னாங்க அடிக்கடி, நீட் தேர்வு வேண்டாம், நீட் தேர்வு வேண்டாம் என்று நாம் போராடி கொண்டிருந்தோம். இன்னைக்கு என்னாச்சு, நீட் தேர்வு ஹைதராபாத்ல நடத்துறோம், நீட் தேர்வு கொச்சியில் நடத்துறோம், இங்க தயவு செய்து தமிழ்நாட்டில் நடத்து என்று கெஞ்சிர நிலைக்கு நம்மளை தள்ளிட்டோம். நீட் தேர்வு வேண்டாம் என்றவர்களை, நீட் தேர்வு எங்க ஊர்ல நடத்துப்பா, எங்க பிள்ளைய போறது கஷ்டமா இருக்கு, பிளைட் டிக்கெட் போட முடியல, எங்க பொன் பிள்ளைய அழப்ப முடியல என்று நீட் தேர்வை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு கெஞ்ச வச்சுட்டான். அணு உலை வேண்டாம், அணு உலை வேண்டாம் என்று நாம் போராடினோம். இன்னைக்கு என்னாச்சு, அணு உலை இருக்கட்டும், அணுக்கழிவு மையம் வேண்டாம் என்று போராடும் நிலைமைக்கு நம்மளை தள்ளிட்டான். அணுக்கழிவு மையம் மிக மிக ஆபத்தானது என்று எல்லாரும் சொல்றாங்க. அணுக்கழிவு மையம் மிக 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 பாதுகாப்பானது. நான் சொல்லல, மோடி சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு, நம்ம ஐயா கீழ்பாக்கத்து சப்பிச்சு வச்சிருக்கிற ஹெச் ராஜா சொல்றாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க அணுக்கழிவு மையம் மிக மிக பாதுகாப்பானது. நானும் சொல்றேன், அணுக்கழிவு மையம் மிக 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 பாதுகாப்பானது. தயவு செய்து அந்த அணுக்கழிவு மையத்தை பாராளுமன்ற வாசல்ல வைங்க, மிக 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 பாதுகாப்பானது. அணுக்கழிவு மையம் மிக 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 பாதுகாப்பானது. குஜராத்தில் போய் மிக மிக பாதுகாப்பானது. அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கா அணுக்கழிவு மையத்தை? தமிழ்நாட்டில் ரெண்டு இடம் வெட்டியா இருக்கு, ஒன்னு ரஜினிகாந்த் மண்டை, நீ ஜெயக்குமார் மண்டை, அங்க வைடா அணுக்கழிவு மையத்தை. இல்ல ரொம்ப இடம் பிரச்சனை வேண்டாம், அமித்ஷா மண்டை காலியா தான் இருக்கு, அங்க வை. எப்படி பாருங்க, அணுக்கழிவு மையம் பாதுகாப்பு, உலகத்தில் பாதுகாப்பான அணு என்று கிடையவே கிடையாது. ஜப்பான்ல அணு உலை வெடிக்குது, 8 வருஷமாச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஜப்பானிய அரசு அந்த மக்கள் சொல்லிட்டான் நீங்க திரும்பி வராதீங்க. அப்படி திரும்பி வரணும்னா 25,000 ஆண்டுகள் கழித்து பூசிக்குமாக்குவாக என்று அந்த அரசாங்கம் அறிவித்து விட்டது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தை நாசமாக்க கூடங்குளம் அணு உலை, தூத்துக்குடிக்கு செல்லை தாளை, தேனிக்கு நீற்று ஆராய்ச்சி, தஞ்சை மண்டலத்தை நாசமாக்க ஹைட்ரோகார்பன் மீத்தேன், கோயம்புத்தூருக்கு கேயில் குழாய் பதிப்பு, வேலூர் முழுக்க தோல் தொழிற்சாலையில் கழிவு, பாலாறு செத்து போச்சு, ஒட்டு மொத்தமா மொத்தமா முடிச்சாங்க. மொத்தமா 350 ஆண்டுகள் வெள்ளைக்காரன் இந்த மண்ணை ஆண்டான். நமது வைரங்களை, நமது வைடூரியங்களை, நமது தங்கங்களை களவாடி போனா, நமது பாட்டனையும் பூட்டனையும் அடிமைப்படுத்தினா,
ஆனால் ஒரு வெள்ளக்காரன் கூட கனிம வளத்தையோ காடு வளத்தையோ நீர் வளத்தையோ நில வளத்தையோ ஆக்கிரமிக்கல. எந்த நில எந்த வெள்ளக்காரனும் வைகாத்து மணலையோ தாமிரபரணி மணலையோ காவிரியாத்து மணலையோ பாலாத்து மணலையோ அள்ளி விற்கல. ஆனால் யார் காலத்தில் விற்கப்பட்டது? அரபி ஆண்டான் 400 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டான். ஒரு அரபு மொழி பேசுறவன் ஒரு இஸ்லாமியன் இந்த பாபரோ அவருடைய பேரப்பிள்ளைகள் அவுரங்கசீப் போரை ஒருத்தன் கூட இந்த மண்ணில் இருக்கிற வளங்களை மீது கை வைக்கல. ஏன் தெலுங்கர்கள் இந்த மண்ணை ஆண்டார்கள் 250 வருஷம். ஒரு தெலுங்கன் கூட நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டான், ஆனா நமது வளங்களை மீது கை வைக்கல. ஆனா எம்பிக்குரிய மக்களே, 1000 ஆண்டு காலத்திலே 50 ஆண்டு காலமாக ஆண்ட இந்த திமுகவும் திருட்டு திமுகவும் அகாவும் நமது மண்ணையும் வளத்தையும் கொள்ளையடித்து நம்மளை தானே தவிக்க வாய்க்கு தண்ணி கட்டி முச்சதில் நிப்பாட்டிதான். அப்படி என்றால் வெள்ளைக்காரனை விட கொடுமையானவர்கள் இந்த திமுகவும் இந்த அதிமுகவும் இந்த கேடுகட்ட திமுகவுக்கும் அதிமுகவுக்கா நீங்க ஓட்டு போட போறீங்க? சொல்லுங்க, என்ன உரிமை உனக்கு இருக்கு? என்ன உரிமை இருக்கு தமிழ்நாட்டில்? எல்லா உரிமைகளும் போயிடுச்சு, எல்லா உரிமை. கேவலம் வெறும் காசை கொடுத்து அற்ப பணத்தை கொடுத்து ஓட்டை பறிக்கிற கும்பலாக திமுகவும் அதிமுகவும் மாறி நிக்குது. இவர் வந்து வாணியம்பாடியில மதிப்பிற்குரிய ஸ்டாலின் பேசுறாங்க. மதிப்பிற்குரிய ஸ்டாலின், நான் ஒரு ஒரு ஆகவே அந்த வகையில் நான் என்ன சொல்லிக்கிறேன், தலைவர் கலைஞருடைய மக நான் ஏன் கேட்கிறேன், அதை அழுத்த திருத்தமா சொல்லிக்கிறேன். யாரு கலைஞருடைய மகன்கிறத அழுத்த திருத்தமா சொல்லிக்கிறேன். உலகத்திலேயே அப்பம் பேர அழுத்த திருத்தமா சொன்ன ஒரே ஆளும் தான். ஏய், எங்க அப்பம் பேரு அருணாச்சலம், எங்க அண்ணன் சீமாவளியில, எங்க அண்ணன் என்னைக்காவது நான் சொத்தவனுடைய மகன் என்பதை அழுத்த திருத்தமா சொல்றேன். நீங்க சொல்லிருக்காங்களா? சொல்லிக்காங்களா? எங்க அண்ணன் இமா என்று இருக்காரு அவங்க அப்பா பேர் இருக்கு என்னைக்காவது நான் இமா இன்னாருடைய மகன் நீங்க அண்ணன் சொல்லிருக்காங்களா ஆனா ஸ்டாலின் ஒவ்வொரு கொடுத்துட்டு நான் கலைஞருடைய மகன் நான் அதை சத்தியமா செஞ்சு சொல்றேன். ஏன் சந்தேகம் வந்துருச்சு? இப்போ டவுட் ஆயிடுச்சு, டவுட் ஆயிடுச்சு. நான் அழுத்த திருத்தமா சொல்லிக்கிறேன். அதனால நான் என்ன கேட்கிறேன், வாணியம்பாடியில இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழுதா என்பதற்காக, வாணியம்பாடி நின்று கொண்டு வேளாங்கண்ணிக்கு போனா கிறிஸ்தவன், அங்க மதுரை பக்கம் போனா நான் இந்து. நான் மீனாட்சி அம்மன் கோயில போய் போனா நான் இந்து. எப்படி நாங்கள் வாக்கு கேட்கிறோம்? இங்க அண்ணன் சீமான் வாக்கு கேட்கிறார், நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் இஸ்லாமியன் அல்ல, நான் இந்து அல்ல, நான் இனத்தால் மொழியால் கலாச்சாரத்தால் பண்பாட்டால் நான் தமிழன் என்று ஓட்டு கேட்கிறார். அந்த திராணி அந்த தெம்பு ஸ்டாலினுக்கு இருக்கா? சொல்லு, அது இருக்கா உனக்கு? என்ன என்ன கட்சி 50 வருஷமா என்ன ஆண்டுக்கிற, என்ன ஆண்டுக்கிற நீ? உனக்கு என்ன தெம்பு இருக்கு? 10 நிமிஷம் நின்று பேச முடியல, ஒரு 10 துண்டு சிட்டு. பாட்டு போட்டாங்க, தண்ணி மேல எல்லாரும் ஏத்தன நம்ம ஆளு, புன மேல மாதிரி என்ன கட்டுனா நம்ம ஆளு, அப்படின்னு பாட்டு போட்டாங்க. ஆக சீனி சக்கர சித்தாப்பா ஏட்டில் எழுதி நாக்கா பாட்டான், நாங்க சும்மா சொல்லிக்கிட்டு தான் பாட்டாவே பாடிட்டான். கலைஞரின் மகன் தளபதி வருங்காலம் நாட்டை ஆள துடிக்கிற இந்த ஸ்டாலினுக்கு 100, 100, 10 பரிபாடல் சீதக சுந்தாமணி மலையாபதி குண்டலகசி இதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? என்ன தெரியுமா உனக்கு? அப்புறம் என்ன எனக்கு தலைவர், எனக்கு என்ன தலைவர்? என் பிரச்சனை உனக்கு தெரியாது, என் மொழி தெரியாது, என் மணி தெரியாது. அப்படின்னா எனக்கு என்ன தலைவர்? வருவம்பார் எங்காலு, வருவம்பார் எங்காலு. 1 மணி நேரம் ஒரு துண்டு சீட்டு கிடையாது. என் இனத்தின் மொழியை, என் பிரச்சனையை, என் கலாச்சாரத்தை, என் பண்பாட்டை வாயிலிருந்து இல்ல நெஞ்ச குழியிலிருந்து பேசுவான் எங்க அண்ணன் சீமான். அவன மாதிரி தலைவரை காட்டு, காடு வளத்தை பத்தி பேசுகிற தலைவனை காட்டு, நீர் வளத்தை பத்தி பேசுகிற தலைவனை காட்டு, நிலவளத்தை பற்றி தலைவனை காட்டு, காட்ட முடியுமா? ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் இந்த பிக் பாஸ் லூசு பாய்த்துற அந்த கமலஹாசனும் சிஸ்டம் சரியில்லை சொல்ற ரஜினிகாந்துமா உனக்கு தலைவர்? யார் உனக்கு தலைவர்? உன் இனத்தில் யார் பெயரை சொன்னால் உன் எதிரி குலை நடுங்குவானோ அவனே உன் இனத்தின் தலைவர். நீ ஸ்டாலின் பேரை சொல்லிப்பாரு, ஸ்டாலின் பேரை. எடப்பாடி பழனிசாமி பேரை கர்நாடகாவை சொல்லிப்பாரு, மாலையும் மண்டையும் மறந்துருவான். பேர ரஜினிகாந்த் பேர, கமலஹாசன் பேர, ராமதாஸ் பேர, அன்புமணி பேர, திருமாவளவன் பேர சொல்லு, பயப்பட மாட்டான். நான் சீமான் தம்பின்னு சொல்லு, தவுசர்ல மூத்திரம் ஏறுவான், தவுசர்ல.
ஹெச் ராஜாட போ, ஹெச் ராஜாட யாருமா ஊவாரிமா, ஐ எம் பிரதர் ஆஃப் சீமான், சொல்லிப்பாரு சொல்லிப்பாரு சொல்லு. அதை அதுக்கும் பயப்படலையா? உலகத்தை மிரட்டிய எங்கள் தலைவன் பிரதாருடைய தம்பின்னு சொல்லு, செத்துருவான், நாண்டுகள் செத்துருவான். அவன் தானே தலைவன், இவன் தலைவன தருதல பயிலுக, தருதல பயிலுக. இந்த ரெண்டு தருதலைக்கு மத்தியில் இப்ப ரெண்டு தருதலை போட்டி போடுது, என்ன தெரியும்ல? ஒருத்தர் கதிரானந்த், இன்னொருத்தர் ஏசி சண்முகம். இந்த கதிரானந்த் யாருன்னா, 1962 கருணாநிதி மொழிப்போருக்கு போகும்போது அவர் வேட்டியை பிடிச்சிட்டே போனவர் தான் இந்த கதிரானந்த். இந்த ஏசி சண்முகம் இருக்கார் பாத்தீங்க, அவர் சுபாஷ் சந்திர இது நேற்று இவர் வாவு சிதம்பரம் கோயம்புத்தூர் செக்கிளுக்கும் போது அவர் கூட சேர்ந்து செக்கிள் தோறதான் இந்த ஏசி சண்முகம். ஏசி சண்முகம் எம்ஜிஆருக்கு மாமா, இந்த கதிரானந்த் உதயநிதிக்கு மாமா, ரெண்டு பேருமே மாமா பயலுங்க, மாமா பயலுங்க. இந்த மாமா பயலுக்கு உங்கள் ஓட்டா, மண்ணுக்காக நிக்கிற எங்களுக்கு உங்கள் ஓட்டா என்று என் அண்மை சொருமை சொந்தங்கள் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நாங்க இந்த இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவாரி, பிஜேபி, இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நாங்களும் இந்துக்கள் தான், என் பொண்டாட்டி கூட கோயிலுக்கு போவான்னு உதவி சாதி மாதிரி சாதி மாதிரி பயப்பட கூட்டம் இல்ல. நான் இனத்தால் மொழியால் தமிழன் என்று உறக்க சொல்லுவோம். ஒருபோதும் தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் கிடையாது, இந்துக்கள் ஒருபோதும் தமிழர்களே கிடையாது என்று பேரழிப்பு செய்யணும். இது ஸ்டாலின் சொல்லுவாரா? சொல்லுவார், சொல்லுங்க. கிருஷ்ணரை எடுத்து வீரமணி பேசிட்டாரு, பேசுறதுக்கு வீரமணி பயாளின் பயப்பட்டாரு, அது பெரியார் பேசிய கருத்து தான். ஆனால் ஸ்டாலின் பயந்து கொண்டு அதையோ அப்படிலாம் சொல்லல. அப்படி ஆக அவர் சொல்லியிருக்க கூடாது, சொல்லிருந்தா அது தப்பு, ஆனா அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆக அதுக்கு நான் வண்டிப்பு கேட்டுக்கிறேன், என் பொட்டாட்டி கூட கோயில் கோயிலா போறா அப்படின்னு பேசினாரு. இவரை நம்பி இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்க நிக்க போறீங்களா? எந்த இடத்துல இஸ்லாமியருக்கு திமுக நின்றுக்கு? கோவை குண்டுவெடிப்புல 22 வருஷம் சிறையில் இருந்த மதிப்புக்குரிய அண்ணன் ரிஸ்வான் எந்த தவறும் செய்யல, தவறாக கை செய்யப்பட்டார், சிறையிலே மரணித்து போனார். அவர் திமுக குடும்பத்தை சார்ந்த அந்த ரிஸ்வானி மரணத்திற்கு திமுக இருந்து ஒருத்தம் போல, ஏன் தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தம் போல, தமிழ்நாட்டில இருந்து ரிஸ்வான் மரணத்துக்கு சண்டை ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். சொல்லு, நீ நெஞ்சில கை வச்சு சொல்லு, இஸ்லாமியருக்கு திமுக நிக்குமா? அது சிறுபான்மை, சிறுபான்மை என்று உங்களை முழக்கும். நாங்கள் சிறுபான்மை என்று சொல்லல, நீங்கள் 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் சொந்தங்கள், எங்கள் மாமன் மச்சான்கள் என்று உங்களை ஆழத்தழுவி முத்தமிடுகிறோம். ஒருபோதும் இந்த கேடுகட்ட திமுகவோடோ, இந்த அதிமுகவோடோ, இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி காங்கிரஸோடோ உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டுக்கு கூட்டணி வைக்க மாட்டோம். அவன் 500 கோடி அல்ல, 5000 கோடி கொடுத்தாலும் சீமான் தனிச்சு தாங்க முன்ன நிற்பா, அதான் எங்க போலாம். நீங்க ஓட்டு போடுங்க, நீங்க முடிவெடுத்துட்டீங்க. கதிரானந்துங்கிற ஒசார உள்ள அனுப்பணும் முடிவெடுத்துட்டீங்க. ஏசி சண்முகங்கிற ஒரு பெரும் முதலாளியா அனுப்பணும்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்க ஓட்டு போடுங்க, போடாம போங்க. ஆனால் இந்த மண்ணில் உங்களுக்கு முதல் அடி விழுந்தால், இஸ்லாமியருக்கு விழுந்தால், நிக்க போற முதல் சீமான் மட்டும்தான். இது சத்தியம், சத்தியம். நீங்க நாங்க சும்மா சொல்ல நினைக்காதீங்க. என்னைய சட்டத்தின் மூலமாக இஸ்லாமிய தமிழ்நாட்டுக்குள்ள யாராவது கைது செய்தால் நான் புரட்சி படை அங்க வந்து நிற்கும். இது சத்தியம். இது திமுகவோ அதிமுகவோ சொல்லுமா? சொல்லாது, சொல்லாது. அதை புரிந்து கொண்டு அன்றைக்குரிய சொந்தங்களே, இன்னைக்கு மாறுதி எங்க அக்கா சீதாராட்சி சொன்னது போல, பெரும்பான்மை இஸ்லாமிய சகோதரர்கள், என்னுடைய மச்சான்கள், மாமன் கூட வரல, இளம் வயது மச்சான்கள், அவன் தவி சமாஸ்தல இருக்கலாம், இல்ல எஸ்டிபிஎல் இருக்கலாம், இல்ல மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்கலாம், இல்ல மனிதநேய ஜனநாயக கட்சியில் இருக்கலாம், ஒரு காலத்துல இருக்கலாம், யாரும் நாம் மகிழ்ச்சிக்கு திரும்பிக்கிட்டு இருக்கலாம். நேற்று வேலூர் கூட்டம் அணிந்து கூட்டத்துக்கு பின்புலம் ஒரு 15 பேரை என்ன ஹிமான் கையப்பிடிச்சுட்டு, எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை சீமான் மட்டும்தான் என்று சத்தியம் செஞ்சா, நாங்க கட்சியில் இருக்கிறோம், திமுக இருக்கிறோம், ஆனா ஓட்டு விவசாயிக்கு தான் என்று சத்தியம் செலுத்தி பேசலாம். ஒரு புரட்சி கிளம்புகிறது, சாதியாலும் மதத்தாலும் பிரிந்து கிடந்த தமிழ் பிள்ளைகள் முதல் முதலாக நாங்கள் தமிழர் என்று துமருகிறோம் என்பதை சொன்னங்களே, ஒரே ஒரு முறை மாற்றி வாக்களியுங்கள். 50 வருஷமா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டது போதும், ஒரே ஒரு முறை தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்த மண்ணில் புரட்சி வேலூர் இருந்து துவங்கிட்டும், இது திப்பு சுல்தானும் கைது அலியும் மூச்சு விட்ட இந்த மண்ணில் ஒரு புரட்சி தீ பற்றி ஏறிட்டும், விவசாயிக்கு வாக்களியுங்கள். எங்க அக்கா தீபலட்சுமியை வெள்ள வையுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அல்லாவை அன்பாதி தலைவன் பிரபாகரனை உயிராக ஏந்தி களமாடும் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹுமாயூன் அவர்களுடைய எழுச்சி உரை. படைத்த அனுபவத்து சாந்தியும் சமாதானமுக்கும் எல்லோருக்கும் உண்டாகட்டும். சரியா இன்றிருந்த 117 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே ஜூலை மாதத்தில் வேலூர் கோட்டையிலே
திப்பு சுல்தானின் பிள்ளைகள் ஆறு பேர் மற்றும் தமிழ் மறவரால் ஒரு மாபெரும் புரட்சி நடைபெற்றது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் புரட்சி. அதே 117 வருடங்களுக்கு அப்பால் மீண்டும் இதே வேலூர் மண்ணிரில் மான தமிழர்கள் மீண்டும் ஒரு மரப்புரட்சியை ஏற்படுத்த காத்திருக்கிறார்கள் சீமான் தலைமையிலே. 50 ஆண்டு கால இந்த நிலத்தை ஆக்கிரமித்து ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு எந்தவித நலனையும் பலனையும் இவர்கள் செய்யவில்லை. மாறாக இந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களை பிரிவுபடுத்தி பிளவுபடுத்தி சனாதன பாம்புகளுக்கு அடிமையாக்கி ஒரு சேவகம் செய்கிற வேலையை இந்த மண்ணிலே நீண்ட நெடிய காலமாக செய்கிறது. இதை தடுப்பதற்காகவும் தடுத்து நிறுப்பதற்காகவும் தான் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே எழுச்சி பெற்றிருக்கிறது. ஒரே கேள்விதான், நான் நேரடியாக களத்துக்கு வர்றேன் அடுத்து சீமான பேச இருப்பதுனால. இஸ்லாமிய தலைவர், இதுவரைக்கும் இஸ்லாமிய தலைவர்களை நாங்க பேசினதில்லை, வஞ்சதில்லை. ஏன்னா ஏதோ அறிவு இல்லாம முட்டாள்தனமான முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு நாங்க கண்டு காணாம போனோம். ஆனா இப்ப பாக்குறப்ப நீ சரியான கோழையா இருக்கிற, அடி முட்டாளா இருக்கிற, இஸ்லாமியர்கள் உரிமைகளை எவனிடத்துல வித்துட்டு இஸ்லாமியர்கள் உரிமைகளை காவு கொடுத்துட்டு திருப்பி அவன்கிட்டயே நீ கையேந்திர நிலையை கொண்டே வைக்கிற, நீ என்ன தலைமை? நீ சொல்லு பாப்பா, அநீதியை கண்டு எதிர்க்க வேண்டும் என்பது உன் மார்க்கம் உனக்கு வலியுறுத்துகிறது. தீமை எப்பகுதியில் வந்தாலும் நீ தடுக்க வேண்டும், தீமையை கைகொண்டு தடுக்க வேண்டும், இல்லையால் நாவால் தடுக்க வேண்டும், இல்லையால் மனதால் தடுக்க வேண்டும். என்ன தீமையை நீங்கள் தடுத்திருக்கிறீர்கள் பார்ப்போம், உங்களுக்கு ஏதாவது இருக்கா? என்ன சட்டம் எவ்வளவு பெரிய கொடுமையான சட்டம் தெரியுமா உங்களுக்கு? ரவுலட் சட்டத்தை விட கொடுமையான சட்டம், வாய்ப்புட்டு சட்டத்தை விட கொடுமையான சட்டம், தடா பொடா உஃபா எல்லாத்தை விட மிக கொடுமையான சட்டம். நீ பள்ளிவாசல் கட்ட நிதி சேகரிச்சாதான் தீவிரவாத செயலுக்கு பணம் சேகரிக்கணும் தூக்கி உள்ள போட்டா கேட்க நாதியற்ற பயலா நீ இருப்ப. அந்த சட்டத்தை நாங்க சட்டமன்ற தேர்தல் ஓட்டு கேட்டு போனோம், நாங்க சட்டமன்ற தேர்தல வாக்கு கேட்டு போனப்ப எல்லா இஸ்லாமியர்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபி உள்ள வந்துடும், உள்ள வந்து நீ சொன்ன பிஜேபி இப்ப உள்ள வரல, 2004 உள்ள வந்துச்சு பிஜேபி தமிழ்நாட்டில் முத முத கொண்டு வந்து ஐயா கருணாநிதி இந்த திமுக தெரியுமா உங்களுக்கு? பிஜேபி முத முத ஒரு வார்டு கவுன்சிலர் தேர்தல் கொண்டு ஜெயிக்க வக்கட்ட ஹச்சி ராஜாவை எம்எல்ஏவை ஆக்குனது இந்த கருணாநிதி மகனும் தான். அவனுக்கா நீ இப்ப திரும்ப திரும்ப சேவை செய்றீங்க? அவனுக்கா நீங்க சேவை செய்றீங்க? திருப்பி 2006 2008 மறுபடியும் ஐயா நல்ல கண்ணு தோக்கடிச்சு சிபி ராதாகிருஷ்ணன் அந்த மண்ணுக்கு நீ கொண்டு வந்த நீ, இதே திமுக தான், இதே திமுக தான். பிஜேபி உள்ள வந்துருமா? டே பிஜேபி ஏற்கனவே உள்ள வந்துட்டான், பிஜேபி ஏற்கனவே உள்ள வந்துட்டான். இப்ப வந்தது மட்டும் இல்லாம இந்த முறை நீ ஓட்டு போட்டு இல்ல, 37 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீ வாக்களிச்ச இல்ல, நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்க சரியா இருப்போம், இஸ்லாமிய பாதுகாவலன், திமுக பாதுகாவலன், நமக்கு அவனை விட்ட ஆள் இல்ல, நமக்கு அல்லாஹ் இல்ல, அவுலியா இல்ல, நபிகள் இல்ல, குரான் இல்ல, எவரும் இல்ல, எந்த தலைவனும் இல்ல. ஐயோ திமுக அவங்க அப்பா கருணாநிதி அவங்க உள்ள ஸ்டாலின் தான் நமக்கான பாதுகாப்பு, நீங்க போனீங்க இல்ல, 37 பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்க வாக்களிச்சு அமைச்சீங்கல்ல, அவன் பாராளுமன்றத்தில் அந்த ஆள் தூக்கி சட்டத்தை ஆதரிச்சிட்டான். அதை விட பெரிய கொடுமை கேவலத்தோட உச்சம் முஸ்லீம் லீக் கட்சியில் ஏணி சின்னத்தில் ரெண்டு ஜெயிச்ச எங்க அண்ணன் நவாஸ்கனியும் அந்த எண்ணெய சட்டத்தை ஆதரிச்சிட்டாரு. அல்லாரத்தில் இவங்க அத்தனை பேர் மறுமையில பதில் சொல்லி ஆகணும், மறந்துடாத நீ அல்லாரத்தில் பதில் சொல்லி ஆகணும். முத்தலாக்கு சட்டம் அதுக்கு இந்த திமுக ஆதரவு. நீ என்ன சட்டம் கொண்டு ஆதரவு கொடுப்பான்? சீமான் தான் சொன்னாரு, இல்ல பிஜேபி காவி கட்டின காங்கிரஸ் அவன் கதர் கட்டின காவின்னு சொன்னாரு. நீ ஒரு பேரு கேட்கல ஒன்னேதான் உங்களுக்கு இறுதியா நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு வேற சொல்றதுக்கு இல்ல. இந்த மேடையில சீமான் பேரறிவிப்பு செய்வாரு. கடந்த 10 ஆண்டுகளா நாங்க பேரறிவிப்பு செய்றோம். வாக்கு நாங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைக்கு ஒண்ணு,
நாம் தமிழர் கட்சி ஒண்ணே. நான் சீமானை எப்படி பாக்குறேன்னா, களிமா சொல்லாத பழனி பாபாவை நான் சீமானை பாக்குறேன். நீ தெரிஞ்சுக்கிறேன். காயில எங்கள் தாத்தா, எங்கள் தாத்தா தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக, தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் முதல் முதல் குரல் எழுப்பிய எங்கள் தாத்தா இஸ்லாமியரின் தலைவனாக இருந்தார். அதற்கப்புறம் எங்கள் அண்ணன் பழனி பாபா அப்பால் கற்று இஸ்லாமியர்களுக்கு தலைவராக இருந்தார். இதற்கு அப்புறம் நாங்கள் இஸ்லாமியர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான். ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு, ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு மான தமிழ் பிள்ளைகளை அடமானம் வச்சு நோட்டு சீட்டுக்கு அழைகிற இஸ்லாமிய தலைவருக்கு மத்தியில இந்த நிலத்துக்கான அரசியல் செய்யறது சீமான் மட்டும்தான். ஒரு முறை அவர் பேச்ச கேளுங்க நீங்க. இதே மேடையில் நாங்க பேரறிப்பு செய்யறோம், ஸ்டாலின் செய்வாரா? இதே மேடையில் நாங்கள் பேரறிப்பு செய்யறோம். ஒருபோது நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட காங்கிரஸ் கூட்டணி இல்லை. இது அல்லாமல் சத்தியம் சொல்லுவானா? சொல்லுவானா ஸ்டாலின் சொல்லுவானா? அதே போல இந்த பிஜேபி காங்கிரஸோட மாறி மாறி கூட்டணி வைக்கிற இருபெரும் திராவிட திருட்டு நாய்கள், ஒருபோது நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லை. யாரோ சொல்லத்தனா தைரியம் இருக்கா, திராணி இருக்கா? இவங்க சொல்றாங்க நீங்க இஸ்லாமியர், நீங்க பெருவாரியா வாழ்றீங்க. ஆகவே இஸ்லாமியர்கள் நமக்கான இறுதி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. தமிழர்களே, நீங்கள் சாதியாக மதமாக இல்லாமல் நாடாரா கோணாரா செட்டியாரா பல்லாரா பறையாரா சக்கிலியாரா சலியாரா முதலியாரா மூப்பனாரா இந்துவா இஸ்லாமியரா கிறிஸ்தவா இல்லாக நாம் தமிழராக ஒன்றிணைவோம். நாம் தமிழர் என் அருமை தங்கை தீபலட்சுமி அவர்களை விவசாய சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற வைக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.